அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, இந்த அவுட் சைட் இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். ஊரே வந்து ஜாம்பிஸால் அழிஞ்சிட்ருக்கு. அதனால வந்து ஒரே ஒரு குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு சொந்தமான ஒரு இடத்துக்கு வந்து தன்னோட ஒய்ஃபையும் ரெண்டு பசங்களையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அது என்னென்னா வந்து ஊருக்கு ஒதுக்குறமாக வந்து ஒரே ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது. அதுக்குள்ள இவங்க போனே வந்து முதல்ல யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போய் வந்து செக் பண்ணுறாரு. அங்கே போய் செக் பண்ணால் அவங்க அம்மா அப்பா வந்து இறந்து கிடக்குறாங்க. அம்மா வந்து ஜோம்பி பிடிச்சி வந்திருக்காங்க. உடனே வந்து அவங்க அம்மா வந்து சுட்டுட்டு அவங்க ரெண்டு பேரையும் வந்து அவங்க சொந்த காற்றையும் வந்து புதைச்சிட்டாங்க. புதைச்சிட்டு அவங்க அங்கே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இருக்க ஆரம்பிக்கும் போது அவங்க தண்ணியெலாம் நல்லா வருதா எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டுருக்காங்க. இப்படி செக் பண்ணியிருக்கும் போது ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து அவங்ககிட்ட வந்து சாப்பாடு வந்து முடிஞ்சிருது, என்ன பண்ணான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வந்து நார்த்து பக்கம் போயிருக்காங்க, அங்கே ஏதோ வந்து கேம்ப் இருக்கதா வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, நம்ம இங்கே இருக்க தான் சேஃபு, இங்கே இருந்தால் தான் வந்து நம்மளை வந்து யாரும் வந்து தேட மாட்டாங்க, சாம்பிஸும் வராது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவங்க ஃபேமிலியோட கம்பேர் பண்ணுறதுனால வந்து சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. கிணையும் போனோடனே வந்து அங்கே வரிசையாக வண்டியெல்லாம் நின்றுருக்கு. இவங்களும் போய் வண்டியை நிப்பாட்டுறாங்க. இவங்க ஒய்ஃப் வந்து நான் அங்கே எதாவது வழி இருக்கான்னு சொல்லி பாட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் கிளம்ப போகிறாங்க. கிணையும் போனால் வந்து அங்கே வந்து ஆர்மிக்காரங்க வந்து இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து ஜாம்பியாக மாதிரி இருக்காங்க. இவங்கள வந்து அட்டாக் பண்ண வராங்க. இவர் ஹீரோ கையில் வந்து துப்பாக்கி இருக்கும். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து அவங்க எடுத்து வந்து சுட்டுறாரு. உடனே அங்கே இன்னொரு ஜாம்பியை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அட்டாக் பண்ண அவங்ககிட்டேருந்து ஒய்ஃப் வந்து காப்பாற்றுறாரு. காப்பினதுக்கப்புறம் வந்து பசங்க இருக்க காரை சுற்றி வந்து 10-15 ஜாம்பி வந்து வந்துடும். அவங்களையும் வந்து காப்பாற்றுறது என்ன பண்ணுறாருன்னா வந்து இவர் வந்து டைவர்ஷன் பண்ணி விட்றாரு. டைவர்ஷன் பண்ணி விட்டோடனே அதுங்கெல்லாம் அங்கேருந்து வந்து ஓடி வந்துடும். உடனே கால அந்த ரெண்டு பசங்க வந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. இவரும் வந்து தப்பிச்சு வாய்க்காட்டு பக்கம் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எல்லாரையும் கூட்டி போனதுக்கு இப்போ அது புரியுதா, நான் சொல்கிறதே கேளுங்க, இனிமேல் நான் சொல்கிறபடி தான் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஜீப்பில் வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. ஜீப்பில் கூட்டிட்டு வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. உடனே நடந்தே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தனால வந்து இவர் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்லாம் தூக்கிட்டு வந்திருக்காரு. அதாவது வந்து வீட்டில் மேலமாற்ற ஃபால் சீலிங் அப்புறம் ஏர் கண்டிஷனர் எல்லாமே வந்து இங்கே இருக்க கார்லாம் கிடச்சிருக்கோம், அதெல்லாம் கொண்டாந்து வந்து வீட்டை கொண்டாந்து மாட்டிடுறாரு. இந்தால வந்து வீட்டோட பசங்களுக்கு வந்து இங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்னு தான் வந்து ஆர்வம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பையன் வந்து ரேடியோவில் வந்து ஏதோ ஒரு கேம்பை பற்றி ஏதோ வந்து கேட்டிருக்கேன். இதோடனே வந்து அதையும் வந்து சொல்கிறாரு, ஏதோ கேம்பை பற்றி நான் கேட்டேன் அப்படின்னு. இந்த ரேடியோவில் வந்து பேட்டரியே இல்லை, அப்புறம் எப்படி நீ கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து செம்மையாக வந்து திட்டுறாரு. போக போக வந்து அவங்க அப்பா வந்து கொஞ்சம் மொரடராக நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் வந்து இவங்க வீட்டுக்கு வந்து நிறையா ஜாம்பி வந்து வந்துடுது. காட்டில் இருக்கும்போது இவங்க எல்லோரும் வீட்டை கொண்டாந்து வந்து கதவை சாத்திடுறாங்க. அப்போது ஒரு கார் திடீர்னு அங்கே வருது. அங்கே வந்துட்டு வந்து அந்த காரை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு அந்த சாமி வந்து போயிடுது. அடுத்த நாள் வந்து இவர் எழுந்து போய் வந்து என்னன்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தா வந்து இவரோட தம்பி, நீ மட்டும் எங்கே தனியாக போயிட்டுருக்க அப்படின்னா, என் ஒய்ஃபும் குழந்தைய வந்து சாம்பி ஆயிடுச்சு, செத்துட்டாங்க, நான் தான் வந்து நார்த் கேம்பை நோக்கி போயிட்டுருக்கேன், நீயும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை இல்லை நான் தான் வரல அப்படின்றாங்க. சரி, இந்த அதோட மேப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து மேப்பை வந்து கொடுத்துட்டு வந்து போயிடுறாரு. இவர் நைட்டு சாப்பிடும் போது வந்து இவங்க குழந்தைகிட்ட வந்து பேசிட்டுருங்க. அப்போ சொல்கிறாங்க, அவங்க அம்மா தான் வந்து என்னை விட்டுட்டு வேற ஒருத்தங்க கூட ஓடுறதா இருந்தா, ஐயா கேளு வேணாம் உங்கள் அம்மன்ட்ட அப்படின்றாரு. அவங்க அம்மாவும் வந்து ஆமாம் அப்படின்றாங்க. இங்கே பாரு என் தம்பி கொடுத்த மேப்பு, இனிமேல் நம்ம இங்கே தான் இருக்கணும், நம்ம இங்கேருந்து போக போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கண்முன்னே வந்து மேப்பை வந்து எரிச்சிடறாரு. ரொம்ப சண்டை வந்து போட்டுறாங்க. போட்டு வந்து அப்படியே போய் தூங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட அந்த பெரிய பையன் வந்து சொல்கிறான், அம்மா என்னையே அப்பா திட்டுறான்னு தெரிஞ்சு போச்சுமா அப்படின்னு. நான் வந்து அவரோட பையன் கிடையாது, நான் வந்து வேற ஒருத்தரோட பையன், அதனால தான் திட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்கிறான். அம்மா எனக்கு தைரியம் இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இங்கேருந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியாக தப்பிச்சு வந்து வெளியே போயிடுவான். அந்த சமயத்தில் அவங்க வீட்டுக்குள்ள ஒரு சோஜர் வந்து அடிபட்டுட்டு வருவார். அவங்க அப்பா வந்து சொல்கிறான், காப்பாற்ற வேணானு, நான் கூட இருக்கவங்க எல்லோரும் வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லுவான். காப்பாற்றி வந்து அவனுக்கு ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணி அவனுக்கு சாப்பாடுலாம் போட்டு உட்கார வச்சுட்ருப்பாங்க. அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு வந்து தெரிய வந்து அவங்களோட பெரிய பையன் வந்து ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு கோடாடி எடுத்துகிட்டு வந்து அந்த சோஜரை வந்து வெட்டிடுவான். வெட்டினதுக்கப்புறம் வந்து அவனோட ஒய்ஃபையும் வந்து ரெண்டாவது குழந்தைய வந்து ஒரு சின்ன கீழே ஒரு பேஸ்மெண்ட்டை போயிட்டு போய் அடைச்சி போட்டுருவான். அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிங்க, நீங்களும் இங்கே வந்து போயிட்டீங்கன்னா அதனால தான் உங்கள்கிட்ட இப்படி மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லி அழைச்சி போட்டு போயிடுவான். அப்புறம் வந்து அவங்களுக்கு கீழே தான் வந்து சாப்பாடுலாம் வந்து கொடுத்துட்ருப்பான். இங்கேருந்து ரிலீஸ் பண்ண அவங்க ஒய்ஃப் வந்து எவ்வளோ சொல்லுவாங்க, ஆனால் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டார். ஒரு நாள் சபா கொடுக்கும் வந்து அவரை வந்து அடிச்சு போட்டு வந்து ஒய்ஃபும் குழந்தைய வந்து வெளியே வந்து தப்பிச்சு போகிறதுக்காண்டி வெளியே வந்து வருவாங்க. வெளியே பார்த்தா வந்து ஜாம்பி வந்து நின்றுருக்கும். இவங்க ரொம்ப தப்பிச்சு திரும்ப வீட்டுக்குள்ளேயே வருவாங்க. வீட்டுக்குள்ளே வந்தவொடனே என்ன ஆகும், அவரும் வந்து கீழே வந்து பேஸ்மெண்ட் வந்து தப்பிச்சு வளர்ந்துடுவாங்க. கீழே வந்து அந்த ஜாம்பி வந்து வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணால், அந்த ரெண்டாவது பையன் இருக்கானா அவனோட கையை வந்து கடிச்சிடும். உடனே இவன் தப்பிச்சு வந்த வந்து அந்த ஜாம்பி வந்து சுட்டு கொண்டுருவான். இப்போ இவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து
இந்த சாம்பி மேலும் வந்து அந்த சின்ன பையனோட உடம்புல பருவமாக இருக்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவனோட கையை வந்து வெட்டிடுவாங்க. வெட்டி வந்து பேண்டேஜ்லாம் போட்டு வந்து ட்ரீட்மெண்ட் போட்டு படுக்க வச்சுட்டு இருப்பாங்க. இவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும், ச்சே நம்ம பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க வெடியப்படான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்கன்னா அங்கே வந்து நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ இவரோட பையன் வந்து அங்கே வந்து நின்றுட்டுருக்காரு. இவங்க அப்பாவுக்கு வந்து சாம்பி பிடிச்சிச்சுன்னு நினச்சி இவரை வந்து சுட்டு கொண்டு வர்றாரு. அந்த வெடியை தப்பிச்சு போன அந்த பெரிய பையன் வந்து சுட்டு கொண்டு வர்றாரு. சுட்டு கொண்டோன்னே வந்து அப்பா சாரிப்பா நான் தெரியாமல் கொண்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி பரவாயில்ல ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் பேசிகிட்டே வந்து அவர் இறந்துருவார். உடனே அங்கே ரிப்பேர் ஆகி நின்றுச்சுட்டு அவரோட ஜீப்பு அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பையன் வந்து வீட்டுக்கு போய் வந்து தன்னோட அம்மாவையும் தன்னோட தம்பியை வந்து கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். இதுதான் இந்த படத்தோட கதை. நன்றி.